இப்போ ஒரு ஸ்டார்டிங் ஒரு இதுலேருந்து ஃபினிஷிங் மட்டும் எல்லாம் நாங்கள் தான். டைமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் தான். பாடியெல்லாம் இங்கே தான் அசம்பிள் ஆகுது. ஸ்பேஸ் சேவிங் வாஷிங் மிஷின் காலர்களுக்கு கையில் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிரும். நான் ஒரு 60 கிலோ இருப்பேன். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டேன். நீங்கள் ஏரியா உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஃபேன் வரும், கூட டெஸ்டிங் ஓட்டுவாங்க. எல்லாம் ஓகே இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ் அல்டிமேட். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். இங்க என்னடான்னு பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ நம்மளோட வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா பர்னிச்சர் ஷாப்ஸ்ல ஸ்பேஸ் சேவிங் பர்னிச்சர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரிதாங்க இந்த இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங் வாஷிங் மிஷின்ஸ் இது நீங்க வந்து இப்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து புது விதமா பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட ஒரு பிரம்மாண்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ரேட் வந்து நீங்க நம்ப முடியாத விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரீஸோட பர்ச்சேஸ் மேனேஜர் நம்ம கூட இருக்காரு பிரதர். வாங்கிட்டு ஒரு துணி ரெண்டு துணிக்காக நீங்க பெரிய மிஷை துவைக்க முடியுமா? உங்களால கண்டிப்பா துவைக்க முடியாது. ஆனா இதுல அப்படி துவைச்சாலுமே தண்ணி வேஸ்ட், டைமிங் வேஸ்ட், ஒரு மணி நேரம் ஆகும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்னா நம்ம வந்து நம்மளே கையால துவைச்சுக்கலாம் அப்படிமா. ஆனா இது வந்து பிரச்சனையே இருக்காது. நீங்க ஒரு துணி போட்டாலும் கூட நீங்க தாராளமா துவைச்சுக்கலாம். ஒரு துணி போட்டாலும் தாராளமா துவைக்கலாம். ஒரு அரை கூட போதும் உங்களுக்கு தண்ணி. என்ன பிரதர் சொல்றீங்க? இங்க வாங்களேன் அப்படியே இங்க பாருங்க. வாஷிங் மிஷின் வந்து எவ்வளவு துணி பிரதர் போட்டுக்கலாம் ஒரே டைம்ல? ஒரு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மூணு கேட்டகரியில இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து 6 kg, ஓகே 8 kg, ஓகே 9 kg. 6 kg ல பாத்தீங்கன்னா மூணு செட் துணி போட்டுக்கலாம். ஓகே, அதாவது சட்டை பேண்ட்டுக்கு ஒரு செட்னு சொல்லுவாங்க. அப்போ மூணு செட் துணி போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 8 kg வருது. இது 8 kg. அப்ப இதுல ஒரு எத்தனை செட் போடலாம்? இதுல வந்து நீங்க 4 செட் துணி போடலாம். 4 செட் துணினா நீங்க 8 துணி போட்டுக்கலாம் தாராளமா. இதோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா கொஞ்சம் தடுமாற்றம். இது வந்து நீங்க ஒரு சின்ன பையன் ஒரு மினிமம் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் டக்குன்னு சொன்னா கூட புரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இருக்கும். சிம்பிள் மெக்கானிசம் தான். இதுல வந்து அவ்வளவு சுவிட்சஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒயர் இருக்கும், இதுக்குன்னு தனி பாக்ஸ் போடணுமா கேட்பாங்க. அந்த பிரச்சனையே கிடையாது. நம்ம நார்மலா டிவி சுவிட்ச் இதெல்லாம் போறோமோ அதுலயே நம்ம போட்டுக்கலாம். இது வந்து இன்லெட் பைப்னு சொல்லுவாங்க. ஓகே, தண்ணி உள்ள வரக்காண்டி. இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்லெட். ஓகே, தண்ணி ட்ரைன் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், சுவிச்சஸ் இருக்கும். ஓகே, இது அப்படி கிடையாது. எடுத்து நீங்க கீழே போட்டீங்கனாலே போதும், தண்ணி அப்படியே வெளியில தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். மேல மாட்டினா தண்ணி அப்படியே ஹோல்ட் ஆகி நின்னுக்கும். ஓகே, ஓடிட்டே இருக்கிறப்ப தண்ணி வெளியில வருமா? அந்த பயமே இருக்காது. இது எடுத்து நம்ம கீழ விட்டால ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வெளியே போயிடும். இது வந்து இன்லெட் தண்ணி உள்ள போறதுக்கு, இது வந்து அவுட்லெட் தண்ணி வெளியில வரதுக்கு. எடுத்து ஈஸியா தான் போட்டினாலே போதும் தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிட்டே இருக்கும். ஓகே பிரதர், சுவிட்ச் எதுமே உங்களுக்கு கிடையாது. எவ்வளவு இருப்பீங்க வெயிட்? நான் ஒரு 60 கிலோ இருப்பேன். எவ்வளவு? 60 kg. அதுக்கு உட்காருங்க, இதுல உட்காந்து உடஞ்சிர போதுங்க. உட்காருங்க, உட்காந்துருவாங்க. அப்புறம் எனக்கு தெரியாது. இன்னும் கால் 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 தூக்குங்க. கால தூக்கிட்டேன் பாருங்க. நான் ஒரு 60 கிலோ இருப்பேங்க. வாஷிங் மிஷின் இவங்களோட 2990 பிளஸ் ஜிஎஸ்டி யோட 3421 ஆகுது. 22 ரூபா ஆகுது. அந்த வாஷிங் மிஷின் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். நீங்க ஏரியா உட்காருங்க சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு குவாலிட்டி தரமா பயங்கரமா இருக்கு. பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம வந்து லைட் அப்படி பெண்ட் பண்ணா உடஞ்சிரும். இப்ப உட்காந்தா கூட உடஞ்சிருக்கும். கண்டிப்பா பிளாஸ்டிக்கா இருந்தா உண்மையாவே உடஞ்சிருக்கும். இது என்ன மெட்டீரியல்? இது வந்து பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபைபர்னு சொல்லுவாங்க. ஏபிஎஸ் ஃபைபர் 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 மெட்டீரியல் இது. ஓகே, நீங்க தாராளமா வந்துட்டு யூஸ் பண்ணலாம். உடஞ்சிரும் நம்பிக்கை இருக்காது. கார் பிளாஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கு இது. பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபைபர்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நேரம் ஓட்டினா கரண்ட் உங்களுக்கு இதாகணும். ஒரு 5 hours நீங்க ஓட்டினா ஒரு யூனிட் கரண்ட் தான் உங்களுக்கு வரும். என்ன பிரதர் சொல்றீங்க? நீங்க தாராளமா ஓட்டி பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டியூப் லைட் ஃபேனோட அந்த மாதிரி கேட்டகரியில சேர்ந்த மாதிரி. நீங்க 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஓட்டினாலும் ஒரு யூனிட் கரண்ட் தான் வரும். உங்களுக்கு சேவிங் பண்ணிடலாம். பிரச்சனை வராது, வாட்டர் பிரச்சனை வராது, வீட்டு ஸ்பேஸ் வரும். வீட்டு ஸ்பேஸ் நம்ம வந்து பாத்துக்கலாம். வெளியே கூட நீங்க வச்சுக்கலாம் தாராளமா. சூப்பர் சூப்பர் பிரதர். இவர் என்ன சொல்றாருன்னா இப்ப வீட்டுல டியூப் லைட் ஃபேன் ஓடுதுல, அது என்ன பவர் கன்சியூம்ஷன் பண்ணுதோ அந்த அளவுக்கு பவர் மட்டும்தான் இந்த வாஷிங் மிஷின் இவங்களோட ட்ரெண்டிங் ஸ்பேஸ் சேவிங் வாஷிங் மிஷின் கன்சியூம் பண்ணுங்கிறார். கிட்டத்தட்ட நீங்க 4 to 5 மணி நேரம் 6-7 மணி நேரம் யூஸ் பண்ணாலுமே ஒரு யூனிட்ல இருந்து 1.5 யூனிட் அவ்வளவுதான் அதிகபட்சம். உங்களுக்கு கரண்ட் பிரச்சனை கம்மி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வாஷிங் மிஷின் இப்ப தனியா லேடிஸ் இருப்பாங்க. இப்ப மூவ் பண்ணிட்டு போகணும். சில இதுல வந்து வீல் இருக்கும், சில இது வீல் இருக்காது. அவங்க என்ன பண்ணா சில பேர் வெளியே எடுத்து வச்சு பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது பிரச்சனையே இருக்காது. நீங்க ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட தாராளமா நீங்க ஒரு கையில கூட தூக்கிக்கலாம். வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு. சும்மா சின்னதா ஒரு டப்பா அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11.6 தாராளமா நீங்க ஒத்த கையில ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஒத்த கையில ஹேண்டில் யாரா வேணா ஒரு ஹேண்டில் இப்படி தூக்கிக்கலாம். சிம்பிளா தான் இருக்கும். உங்களுக்கு கலர்ஸ் ஒண்ணுதான் இருக்கா இல்ல? கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மல்டி கலர்ஸ் இருக்கு. ஒரு 5 கலர்ஸ் அந்த மாதிரி 5 கலர்ஸ் இருக்கு. நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். 8 kg 6 kg க்கு வந்து நாங்க 3 கலர் தரோம். என்னென்ன கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒன்னு,
நேவி ப்ளூ சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பர்பிள் வயலட் கலர், வயலட் கலர் நம்மளோட பாத்தீங்கன்னா அப்புறம் ரோஸ் கலர் வரும். சூப்பர். மூணு கலர்ல நாங்க வந்து தந்துட்டு இருக்கோம். இப்ப 9 kg எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலரும் ஆரஞ்சு கலரும் வரும். சூப்பர் சூப்பர் பிரதர். இப்போ நம்மளுக்கு கேஜிக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. இது எப்படி ரன் பண்றதுன்னு நான் காமிச்சறேன். சிம்பிளா தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி யார்ட்டி கேட்கவே வேண்டாம், நம்மளா யூஸ் பண்ணிக்கலாம். சுவிட்ச் இப்படி போட்டுருங்க. இது மெயினான விஷயமே டைமர் தான். டைமர் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போட்டிருக்கோம். நம்ம ரைட் சைடு மட்டும் தான் திருப்பணும் தவிர ஆரோ மார்க் போடாத சைடு நம்ம திருப்பவே கூடாது. நான் இப்போ சுவிட்ச் வந்து இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு டைமிங் வந்து ஒரு 5 நிமிஷம் நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரே டைரக்ஷனில் தான் சுத்துமான்னு கேட்பாங்க. நம்ம கிட்ட ரெண்டு டைரக்ஷன் சுற்றும், கிளாக் வைஸ் சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும், ரைட் அண்ட் லெஃப்ட் மாறி மாறி உங்களுக்கு சுற்றும். நம்ம வந்து மெயினாக சுவிட்சை மட்டும் தான் ஆஃப் பண்ணணும். நம்ம வந்து டைமர் வந்து ஜீரோ பண்ணவே கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசன் டைமர் சொல்லுவாங்க, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ வந்துக்கும். நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் வந்துடும் உங்களுக்கு. இதுலேயே ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து, அதுவும் உங்களுக்கு இப்போ ரைட் சைடு 30 seconds சுற்றிட்டு ஸ்டாப் ஆகிட்டு லெஃப்ட் சைடு உங்களுக்கு 30 seconds சுற்றும். உங்களுக்கு ரெண்டு டைரக்ஷன் இதில் இருக்கும். இதோட அவுட் பொறுத்த வரைக்கும் ஒரு துணியை போட்டு நம்ம இப்போ எடுக்கிறோம்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வாஷிங் மிஷினில் அந்த துணியை அழுக்கு எடுக்கிற மாதிரியே இதுலேயும் எடுத்துரும். சில மிஷினில் பார்த்தீங்கன்னா காலர்களுக்கு ஒரு கடினமான கரை வந்து நம்ம கையால் தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ காலர்களுக்கு எக்ஸாம்பிள், காலர்களுக்கு துவைச்சு முடிச்சதுக்கப்புறம் காலர்களுக்கு கையில் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். பிரதர், இவ்வளோ நேரம் உங்களுடைய இண்டஸ்ட்ரீஸில் இந்த ட்ரெண்டிங் வாஷிங் மிஷின்ஸை பற்றி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி அதை பற்றி ஒரு சூப்பரான டெமோ கொடுத்தீங்க. ஹோம் அப்ளைன்ஸ், ஸோ இதுவும் சேலா எப்படிங்கிறத சொல்லுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் மட்டும் பண்ணுறது கிடையாது. வாஷிங் மிஷின், மிக்ஸி, அப்புறம் கிரைண்டரு, சூப்பர், வாட்டர் பம்ப். ஓகே. கிடைக்குது காப்பர் பிளஸ் அலுமினியம் கலந்து கொடுப்பாங்க. அது வந்து நம்ம கிட்ட காப்பர் இல்ல. 700 ரூபாய்க்கு மிக்சி கிடைக்குது, 1000 ரூபாய்க்கு மிக்சி கிடைக்குது. இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. இந்த அளவுக்கு குவாலிட்டி கண்டிப்பா இருக்காது. இல்ல, அதை எடுக்க தூக்கி பார்க்கும் போதே அந்த ஃபீல் தெரியுது. ஒரு வெயிட்டா உங்களுக்கு ஒரு அளவுக்கு இருக்கும். நல்லா ப்ரீமியம் லுக்ல இருக்கிற மாதிரி அந்த லக்ஸரியான மிக்சி மாதிரி தான் இருக்கு. ஓகே, இதை பத்தி சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு டைப்ல பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து எல்லாரும் கேட்கறது என்னன்னா, கஸ்டமர் வந்துட்டு எங்களுக்கு வந்து எங்களுக்கு பழைய மாதிரி வேணும், பழைய காலத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும், அந்த மாதிரி எங்களுக்கு வேணும். சில பேர் என்ன கேட்பாங்க, கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இப்போ இருக்கிற மாடல் மாதிரி கேட்பாங்க. நாங்கள் ரெண்டு மாடல்லையும் பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே சேம் ஒன்று தான். ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா டிசைன் மட்டும் உங்களுக்கு வேற. ஓகே ஓகே. இதில் வந்து நாங்கள் என்ன காயில் யூஸ் பண்ணுறதுன்னா காப்பர் காயில். உங்களுக்கு காப்பர் காயில் யூஸ் பண்ணிருக்கோம். பியூர் காப்பர் தான், கலப்பட எதுவும் காப்பர் இருக்கிறதுனால நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அந்த அளவுக்கு ஹீட்டிங் பிரச்சனை, ஸ்பீடு எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கொடுத்துருக்கீங்க, எத்தனை ஜார் அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஜார் வரும். ஒன்னு பெரிய ஜார், இன்னொன்று மீடியம் ஜார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஜார், சின்ன ஜார் கண்டிப்பா எடுப்போம். இதுல பாத்தீங்கன்னா 3 இது இருக்கு ஸ்பீடு. ஓகே. அதுக்கப்புறம் பிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த டயர்ல கடை இருக்கு. ஓகே, சூப்பர். அந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு அதுல. ஓகே பிரதர், இதோட பிரைஸ், இதோட பிரைஸ் எல்லாம் வெளியே கேட்டா காப்பரும் கேட்டா உங்களுக்கு வந்து 2800 அந்த மாதிரி சொல்லுவாங்க. எங்களோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு GST-யோட சேர்த்து 2000 ரூபாய்க்கு நாங்க தரோம். வாய்ப்பு இருக்கு. ஓகே பிரதர், இப்போ இதை பத்தி சொல்லிட்டீங்க. இப்போ நம்மளோட ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு 1 year வாரண்டி கேரண்டி நாங்க சர்வீஸ் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, இதை பத்தி சொல்லுங்க. சர்வீஸ் சப்போர்ட் எங்களோட ப்ராடக்ட் நீங்க எடுத்துக்கிட்டாலே 1 year நாங்க கண்டிப்பா வாரண்டி தருவோம். ஓகே. அந்த வாரண்டி முடிஞ்சாலும் சர்வீஸ் பண்ணி தருவீங்களா இல்ல நாங்க வெளியே போய் சர்வீஸ் பண்ணுவோம் டவுட் இருக்கும். நீ தாராளமா 10 வருஷம் கழிச்சு கூட எங்க ப்ராடக்ட் எடுத்துவாங்க. பில் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி எடுத்துவாங்க. எங்க ப்ராடக்ட் உங்க ப்ராடக்ட்டை நீங்க பார்க்கும் போதே தெரியும். பார்க்கும் போதே தெரியாது எங்களோட தான். ஏன்னா நாங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. தமிழ்நாட்டிலேயே சொல்ல போனா இந்த ப்ராடக்ட்
இவங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. தாராளமா நீங்க கொண்டு வாங்க, நாங்க சர்வீஸ் பண்ணி நாங்க தருவோம். ஒரு ஒன் இயர் இப்ப வந்துட்டு இந்த வாரண்டி கேரண்டிக்குள்ளதான் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கணுமா அந்த மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. நீங்க வாரண்டி கேரண்டி முடிஞ்சா கூட லைஃப் டைம் இவங்க வந்து சர்வீஸ் சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. வாரண்டி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன் இயருக்குள்ள கிளைம் பண்ணி தருவோம். வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நாங்க வந்து சொல்லுவோம் ரெண்டு ரெண்டு கல், இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கிலோவில் வரும். 2 கிலோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அலுமினியம் பண்ணுறோம், காப்பரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக 2 கிட் கொடுத்துருவோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைறதும் தேங்காய் துருவதும் உங்களுக்கு கூடயே நாங்கள் கொடுத்துறோம். இது வந்து 3-in-1 சொல்லலாம். உங்களுக்கு மாவாட்டிக்கலாம், இன்னொன்று வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம், இன்னொன்று வந்து தேங்காவை துருவிக்கலாம். ஓகே, இதோட ப்ரைஸ், இதோட ப்ரைஸ்லாம் பார்த்துட்டுனா நீங்கள் கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 3000-3500 அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1900+ GST உங்களுக்கு கிடைக்கிது. ஓகே, சர்வீஸ் வாரண்டி கேரண்டி அதை நம்ம சொன்ன வீடியோவில் பார்த்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து 1 இயர் வாரண்டி நாங்கள் தரோம். சேம் அதே மாதிரி தான். இது வந்து அட்வான்ஸ் மாடல், என்னடா அட்வான்ஸ் மாடல் என்னடா பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2 கல்லோட வந்துடும். ஓகே, 2 கல் 2 லிட்டர் கெப்பாசிட்டி. நம்ம அந்த பழசில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வயசானவங்க பெரியவங்க கல்லு எடுத்து மாவு எடுக்கிறதுக்கு கழுவுக்கும் உங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கும், ஒருத்தரோட ஹெல்ப் தேவைப்படும். இது வந்து நம்ம ஹெல்ப் யார்ட்டும் நம்ம கேட்க வேண்டாம், நம்மளாம் தனியாக பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நாப்பு இருக்குது பார்த்தீங்களா சைடில், இந்த நாப்பு வந்து வெளியே இழுக்கணும். இப்படி வெளியே இழுத்துட்டு சாச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாவு ஃபுல்லாக ஸ்லைட் ஆகி வந்துடும். மாவு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கும், கழுவுக்கும் உங்களுக்கு ஈஸி. ஈஸியாக நம்ம யார் இது வேணால் தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாட்டு கழுவிட்டு நம்ம பாட்டுக்கு எடுத்து மாவாட்டணமாக வச்சோமான்னு போயிட்டே இருக்கலாம். நம்ம மெயினான விஷயம் ப்ரைஸ் தான். ப்ரைஸ் எவ்வளோ தரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஷோரூம் வேணால் எங்கே வேணால் போய்க்கோங்க, ஆல் ஓவர் இந்தியா கூட நீங்கள் போய்க்கலாம். இந்த ப்ரைஸில் நாங்கள் யாருமே தர முடியாது, ஆனால் நாங்கள் தரோம். எவ்வளோன்னு கேட்டினா வெறும் 2850+ GST உங்களுக்கு கிடைக்கிது. இது இதுலேயும் நம்ம கிட்ட அலுமினியம் இருக்குது, அலுமினியம் இருக்குது, காப்பர் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2850+ GST நம்ம எடுத்துக்கலாம். காப்பர் இருக்குது, அலுமினியம் இருக்குது, அதுலேயே தான் அலுமினியம் இருக்குது, காப்பர் இருக்குது, நீங்கள் எது வேணால் சாய்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காப்பருக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும், அலுமினியமுக்கும் உங்களுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகும். எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும், எப்படி இவ்வளோ கம்மியாக தரீங்க? நீங்கள் பார்த்தாலே தெரியும் A to Z எல்லாமே நாங்களாக பண்ணுறது, எங்கேயுமே வெளியே எடுக்கிறதே கிடையாது. இப்போ ஒரு ஸ்டார்டிங் ஒரு இதுலேருந்து ஃபினிஷிங் மட்டும் எல்லாம் நாங்கள் தான். இப்போ நீங்கள் வாஷிங் மிஷின் பார்த்துருக்கலாம், கீழே அந்த டைமர்லாம் நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, டைமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் தான், பாட்டம் செக்ஷன் சொல்லுவாங்க. இதுதான் பாட்டம் ரெடி பண்ணுறது. டைமரு உங்களுக்கு பாடி எல்லாமே இதில் தான் ரெடி ஆகுது. பாடியெல்லாம் இங்கே தான் அசம்பிள் ஆகுது, எல்லாமே இங்கே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ஓன் நாங்களே தான். காயில் கட்டுறதாலும் சரி, மோட்டரை உருவாக்குறதாலும் சரி, எல்லாமே ஓன் நாங்களே. இது வந்து காயில் கட்டுறதுக்கு மேல் செக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து இங்கே தான் மோட்டர் வந்து ஃபினிஷிங் ஆகும், இங்கே தான் உங்களுக்கு வந்து ரெடி ஆகும். இப்போ வந்து மோட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80% கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் 20% என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேன் வரும், கூட டெஸ்டிங் ஓட்டுவாங்க, கரண்ட் பிரச்சனை எவ்வளோ RPM சுற்றுது எல்லாம் ஓகே இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இங்கே கோயம்புத்தூரில் இருக்கீங்களா, டைரெக்டாக நம்ம கம்பெனிக்கு வாங்க, ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் நாங்கள் எப்படி தயாரிக்கிறோம். இந்த கம்பெனி வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் எங்கள் கம்பெனியில் தாராளமாக நாங்கள் அலோட் பண்ணுவோம். உள்ளே வாங்க, சுற்றி பாருங்கள் நாங்கள் எப்படி தயாரிக்கிறோம். மெட்டீரியலோட ஸ்ட்ராங்கு குவாலிட்டிலாம் நீங்கள் தாராளமாக கையில் தொட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பீஸ் இருந்தாலும் தருவீங்களான்னு கேட்டால் தாராளமாக தருவோம். நாங்கள் ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் நம்பர் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு எங்கள் ஸ்டாஃப் வந்து கைட் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளோட 11 கிலோ. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறத பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். இப்போ 11 கிலோ எப்படி உங்களுக்கு தயாராகுதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஓகே, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இது வந்து இப்போ வந்து ப்ராசஸில் இருக்குது. ஓகே, இன்னும் உங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆனோடனே உங்களுக்கு வந்து தாராளமாக சேல்ஸுக்கு நான் அனுப்புவோம். அது வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறோம்.